Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன சமையல் செய்ய போறோம்னாக்கா எள்ளுல வந்து நம்ம பர்ஃபி செய்ய போறோம்ங்க. நான் வந்து 1 கப் அளவு எள்ளு எடுத்துர்க்கேன். இங்க பாருங்க நான் அதுக்கு க்ளீன் பண்ணி வெச்சிட்டேன். பாருங்க फ्रेंड्स, நான் வந்து கேஸ் அடுப்புல கடாய் வெச்சிருந்தேன்லங்களா, அதுவும் சூடாயிடுச்சு. அதல கொட்டி நல்லா வறுத்துக்கலாங்க. இத விடாத வறுக்கணும்ங்க. கொஞ்சம் சிம்ல வைங்க, இல்லனாக்க அடி புடிச்சிக்கும். இது படபடன்னு வெடியிற மாதிரி இருந்தாக்கா அப்பதாங்க நமக்கு சரியான பதத்துக்கு வந்தது அர்த்தம். Ready ஆயிடுச்சு. இங்க பாருங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன். அதுல வந்து இந்த கப் அளவு தான் வெல்லமும் எடுத்துர்க்கேன். அதே மாதிரி தான் முதல்ல நான் எள்ளு எடுத்தேங்க. பாருங்க फ्रेंड्स, நல்லா இத mix பண்ணிக்கலாம், இல்லனாக்க அடி புடிச்சுக்கோ. நான் வந்து கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். அப்படினாக்க கொஞ்சம் தான், ಜಾಸ್ತಿ இல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஊத்திக்கங்க, இல்லனா வேணானே விட்டுருங்க. பாருங்க फ्रेंड्स, இன்னும் பதம் வரல. இதில நான் வந்து சோடா கொஞ்சோண்டு போட்டுக்கிறேங்க. அப்பதான் நமக்கு வந்து கடக்கா கொஞ்சம் அப்படினாக்கா நல்லா இருக்கும். ஒரு வாரம்னா கூட நம் தாப்ல இருக்காது. பாருங்க फ्रेंड्स, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எள்ள கொட்டி mix பண்ணிக்கலாம். Mix பண்ணிட்டு நான் வந்து ஒரு தட்டல நெய்யை வந்து தடவி வச்சிருக்கேன். அதல நம்ம இது கொட்டி நல்லா தடவி விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்க फ्रेंड्स, நிறுத்திடலாம். நம்ம கேஸை கொட்டறப்ப நிறுத்திடணும். பாருங்க फ्रेंड्स, இதல நெய் தடவி வச்சிருக்க பாருங்க. இது இப்போ கொஞ்சம் லைட்டா ஆறன உடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறனதாங்க, நல்ல கல்லாட்டம் இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிறதுக்கு டேஸ்டா இருக்கும். பாருங்க கட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு ஆறன உடனே நான் காட்றேன். பாருங்க உருண்டை கூட நான் ஒரு ஷேப் பண்ணி வெச்சிருக்க பாருங்க फ्रेंड्स. பாருங்க फ्रेंड्स, இப்போ வந்து நல்ல ஆறன பிறகு நம்ம எடுத்து பார்த்தா அது சூப்பரா இருக்கும். பாருங்க இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. இப்போ நான் உடைச்சு காட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching friends.